அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே கர்த்தருக்குள் மிகவும் அன்பான பிள்ளைகளே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று யோசுவாவை பார்த்து சொல்கிறார் இங்கே எபிரேயர் நிருபம் 13:5 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் ஆனால் பணப்பிரியர் பணத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவது இல்லை அன்பு தேவ ஜனமே பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இங்கே கர்த்தர் விரும்புகிறார் யாருக்குத்தான் பண ஆசை இல்லை எல்லாருக்கும் பண ஆசை இருக்கத்தான் செய்கிறது ஆனாலும் கூட அந்த பண ஆசை தீமைக்கு நேராய் நம்மை நடத்திவிடக்கூடாது அப்படி பண ஆசை இருந்தாலும் அந்த பண ஆசையை நாம் வெறுக்க வேண்டும் பணம் இருக்கிற பணம் போதும் என்று நாம் வாழ வேண்டும் நமக்கு இருக்கிறதே போதும் என்ற எண்ணமுடையவர்களாய் இருக்கும் பொழுது போதும் என்ற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதப்பட்டு இருக்கிறது ஆக அவ்வாறு நாம் வாழும் பொழுது அப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் நம்மோடு இருப்பதற்காக அவரை நாம் தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம் அவரை கனப்படுத்துவோம் நாம் அவரால் ஆசீர்வதிக்கப்பட ஒப்புக் கொடுப்போம் எங்கள் அன்பு ஏசப்பா இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பண ஆசை எங்களுக்குள் இருக்கக்கூடாது ஐயா அன்றன்றுள்ள தேவைகளை எங்களுக்கு தந்து வழிநடத்துங்கப்பா தேவரே எங்களோடு இருந்து எங்களிலே பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இந்த வார்த்தை கேட்கிற ஜனங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதிங்க ராஜா நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்